பெர்ஃபெக்ட் ஃபிட். பிரபாத் ஜெயசூரிய கடந்த காலங்களில் உள்ளூர் முதல் தர போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக இந்த போட்டியில் 12 விக்கெட்டுகளை வீழ்த்தி அறிமுக டெஸ்ட் போட்டியில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் இந்த சாதனையை 30 வயதான இந்த வீரர் எங்களுக்கு தெரியும் ரங்கநகேர விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே உள்ளூர் போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி அவருடைய இடத்துக்கு போட்டியிட்ட ஒரு வீரர். ஆனால் லசித் தெம்புல்தனி அந்த இடத்துக்கு வந்ததன் காரணமாக அவருக்கு இன்னும் இலங்கை டெஸ்ட் அணியில் வாய்ப்பு கிடைக்காத ஒரு நிலை இருந்து ஆனால் தற்பொழுது இடத்தை கைப்பற்றி விட்டாரோ என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழுந்து கொண்டிருக்கிறது. இது பிரபாத் ஜெயசூரியுடைய கடந்த கால திறமைகள், எதிர்காலத்தில் அவருக்கு தொடர்ந்து இலங்கை அணியில் வாய்ப்பு கிடைக்குமா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முழு லோக்கியமா வெள்ள உண்டு யாட்டி குரு அப்படி அழகான அந்த புஞ்சு புஞ்சு தாரு அப்படி செட் வேணும் ஃபிட் வேணும் விசி துரு மே பெர்ஃபெக்ட் ஃபிட்டெக் மாறு மூஸ் தி பெர்ஃபெக்ட் ஃபிட். சி, நாங்க ஒரு நினைக்கிற ஒரு 2-3 months ஓ அபவுட் 4-5 months முதல்ல ஸ்காட் போலன் ஒரு கேரக்டரை பத்தி பார்த்தோம் ஆஸ்திரேலியால. அவரும் ஒரு லேட் டெபியூ, ரொம்ப வருஷமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்க்கிட்ல விளையாண்டு 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 ப்ரூவ் பண்ணிட்டு கடைசியில ஒரு டெஸ்ட் டெபியூ. அண்ட் அவர் நாங்க அவரோட ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி தான் சொல்லணும், அந்த டெஸ்ட் டெபியூ எவ்வளவு நல்லா பண்ணாருன்னு அவரோட ஹோம் கிரவுண்ட்ல. பட் அதே மாதிரி தான் பிரபாத் ஜெயசூரியம், ஏன்னா ரிஷாட் பிரபாத் ஜெயசூரியா இப்ப கடந்த நாங்க ஈவன் ரீசன்ட் டைம்ஸ் எடுத்து பார்த்தாலும் அவ்வளோ டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்லயும் அவர் தான் பெஸ்ட் போலர் ஆயிருக்கார். ஈவன் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கார், ஹையஸ்ட் விக்கெட் டேக் எந்த நேரமும் டாப் ஃபைவ்ல இருந்திருக்கார். அண்ட் அவருக்கு ஒரு ஒரு ஹீப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நினைக்கிற வித்துக்கு எங்களோட கிளப் சர்க்கிட்ல இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் பிரபாத் ஜெயசூரிய. 5 பேர் நாங்க விரல் விட்டு என்னன்னா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு அவர் கண்டிப்பா ஒருத்தராக இருப்பார். ஸோ அவருக்கு கிடைச்ச இந்த டெஸ்ட் டெபியூ நினைக்கிறேன் அவரோட அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கும் அவர் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு டிஃபைன் பண்ணி விடாமுயற்சி அப்படிங்கிறதுக்கும் கிடைச்ச ஒரு பெரிய பலன் நினைக்கிறேன். ஸோ அண்ட் வரைக்கும் பிரபாத் ஜோசூரியா ஒரு பெரிய அடிஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன் முன்னாடி போற நேரம் ஸ்ரீலங்கா டெஸ்ட் கோட்டைக்கு. ஒன் மெயின் ஃபேக்டர் லசித் தெம்புல்தனியா, நாங்க வந்தப்ப பார்த்தோம் லசித் தெம்புல்தனியா வாஸ் இன் குட் ரிதம் அண்ட் அவரோட ஏஜ் எல்லாம் வச்சு நாங்க நினைச்சோம் ஓகே இஸ் பிக் ஃபியூச்சர். பட் நாங்க அதை அவரை வச்சிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஒரு பேக்கப் ஒரு லசித் தெம்புல்தனியா புஷ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஹெல்தி ஃபைட் இருக்கணுங்கிற காம்படிஷன், அதுக்கு ஒரு பிளேயர் இருக்குல்ல பிரவீன் ஜெயசூரிய. எஸ் வாஸ் பிரவீன் ஜாவிக்ரம எஸ் வாஸ் அ குட் இன்க்ளூஷன், பட் ஸ்டில் பிரவீன் இன்னும் ஆல் ஃபார்மேட் கிரிக்கெட்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரான்னு எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லை ரிஷாட். ஸோ பிரபாத் ஜெயசூரியங்கிற கேரக்டர் நான் நினைக்கிறேன் இனிமே ஒரு பெரிய புஷ்ஷாக இருக்கும் லசித் தம்புல்தனிக்கு. ஸோ எங்களோட டெஸ்ட் டீம்ல அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருங்கிற பொசிஷனுக்கு இந்த ரெண்டு பேர் நடுவில் ஒரு பெரிய கிளாஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது ஒரு ஹெல்தி ஃபைட் அண்ட் அதுதான் பிளஸ் பாயிண்ட், ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் பிரபாத் ஜெயசூரியா டெஸ்ட் டீமுக்கு இன்க்ளூட் ஆகுறதுல ரிஷாட்.